என்று நீதிமன்றத்திலே ஹொக்குத்தருவாயு தொடர்பான வழக்கு இன்று நடைபெற்றிருக்கிறது. இத்தகைய வேளையிலே இங்கே வெளிப்புறத்தில் எங்கு பார்த்தாலும் இராணுவ புலனாய்வுத்துறை அந்த அரச புலனாய்வு பிரிவினரும் டிஐடியினர் என்று சொல்லக்கூடிய தரப்பினரும் தான் இது வழியை நிறைந்து கிடப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே வந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் கூட பெருமளவானவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். ஏனென்றால் இங்கு நின்றால் ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் காரணமாக அவர்கள் பெருமளவானவர்கள் திரும்பி சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழலுக்குள்ளால் நாங்கள் கூட இந்த இடத்தை கடந்து உள்ளே செல்ல வேண்டியிருக்கின்றது, வெளியிலும் செல்ல வேண்டியிருக்கின்றது. முழுமையாக உளவுத்துறையினரால் குவிந்து கிடக்கிறது நீதிமன்றத்தினுடைய வெளி வீதி பகுதி. அவ்வளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் நிறைந்ததாக இந்த விசாரணைகள் தொடர்பாக இவரும் வாய் திறக்க முடியாத ஒரு நிலைமையை பேண வேண்டும் என்பதிலே அரசு குறியாக இருக்கிறது. புலனாய்வுத்துறை வந்து குவிக்கப்பட்டது தான் சொல்லலாம். உள்ளுக்கு நிற்கிறார்கள். வெளியாலையும் நான் வரும்போது நீதிமன்ற வாசலே வந்து அக்கா உங்களுக்கு வழக்கு இருக்க சொல்றாரு. அவர்களுக்கு தெரியும் நாங்கள் வழக்கு தான் பாரமிட்டு இது தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னா அவர்கள் நீதிமன்றத்திலே வந்து நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே நிற்கிறார்கள். வெளியே நிற்க நாங்கள் உண்மையான அந்த பிரச்சனைகளை கலைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. ஆனால் இதுக்கே எங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை. அப்போ நாங்கள் இப்போ வெளியால் தனியாக தான் போக போகிறோம். தனியாக போயிருக்க எங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சுதந்திரமாக கலைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்றதை தான் நான் இந்த இடத்துல வந்து நிறைய கலைக்கு எங்களுக்கு இருக்கின்றது. இதில் வந்து ஊடகத்திலே நாங்கள் அதை கூறப்பட்டால் எங்கெந்த உயிர் இருக்குமா இல்லையாட்டது எங்களுக்கு தெரியாது. இல்லை எங்கெந்த புள்ளியல் கடத்தப்படுவார்களோ இல்லையோட அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கிறபடியாக நாங்கள் ஊடகத்தில் கூடி நாங்கள் கலைக்கிறதுக்கு தணிக்கை செய்கின்றோம் எங்கெந்த குரலை.